வணக்கம் நண்பர்களே. நம்ம வந்து இப்போ அந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, மூணாவது டெஸ்ட் போட்டியில் வந்து இந்திய அணியில் வந்து ஒரு ரெண்டு மாற்றம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தகவல் வந்து வெளிவந்திருக்கு. அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் வந்து விராட் கோலி, ஷமி போன்ற முக்கியமான பிளேயர்ஸ் இல்லாமல் வெறும் நாலே நாளில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய அணி வந்து ஆஸ்திரேலியாவை வந்து வீழ்த்தி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஆஸ்திரேலிய அணிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ்திரேலிய அணியில் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் நிறையா வந்து இருக்கும். ஆனால் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் வந்து நிறையா மாற்றம் இருக்காது. ஒரு ரெண்டு மாற்றம் செய்வதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. முதல் மாற்றம்னு பார்க்கும்போது பந்து வீச்சில் பார்த்தீங்கன்னா, உமேஷ் யாதவ் வந்து காயத்தால் வந்து விலகிறாரு. அவருக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக வீரரான நடராஜன் வந்து டெஸ்ட் ஸ்குவாடில் வந்து இடம் பிடிப்பதற்கான சூழல் வந்து உருவாயிருக்கு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து இதற்கு முன்னாடி வந்து நடந்தது கிடையாது. ஒரு நெட் ப்ராக்டிஸில் வந்து பால் போட கூட்டிகிட்டு போன ஒரு பிளேயர் வந்து ஒரு நாள் போட்டி, T20 மற்றும் டெஸ்ட்டு மூணுலேயும் ஆடுறது அப்படிங்கிறது வந்து ஆச்சரியமான ஒரு விஷயமாக வந்து இருக்கும். ஆனால் கண்டிப்பாக வந்து டெஸ்ட்டு போட்டியில் ஆடக்கூடிய பிளேயிங் லெவனில் வந்து நடராஜனுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது இன்னும் வந்து கேள்விக்குறி தான். ஏன்னா வந்து சைனியை கூட வந்து ஒரு வேளை வந்து களமிறக்கி விடலாம். ஆனால் நடராஜனுக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பதற்கான சூழல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ தகவல் வெளிவந்திருக்கு. சைனியோ நடராஜோ உள்ளே வரப்போகிறாங்க. அடுத்ததாக பேட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு குழப்பம் வந்துருக்கு. ஏன்னா மயங்க் அகர்வால், ஹனுமா விகாரி இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தரை தூக்கிட்டு ரோஹிட்டை வந்து உள்ளே கொண்டு வரணும். ரோஹிட்டுக்கு வந்து ஓப்பனிங் வாய்ப்பு கொடுக்குறதா, அப்படி இல்லாத பட்சம் வந்து ஆறாவது ஏழாவது இடத்துல வந்து களமிறக்கி விடுறதா அப்படிங்கிற மாதிரி குழப்பம் வந்து இருக்குது. ஆனால் வந்து சமீப காலமாகவே வந்து ரோஹிட் வந்து எப்படி ஒரு நாள் போட்டி T20 அசத்துறாரோ அதேமாதிரி டெஸ்ட் போட்டிலையும் வந்து செம ஃபார்மில் இருக்கார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மயங்க் அகர்வால் மற்றும் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஓப்பனிங்கில் வந்து அசத்திருக்காங்க. அந்த மாதிரி சூழலில் கவாஸ்கர் கூட என்ன கருத்து சொல்லியிருக்காருன்னா, மயங்க் அகர்வால் மற்றும் ரோஹிட்டை ஓப்பனிங் ஆடணும். மயங்க் அகர்வால் வந்து மன உறுதியான ஒரு பிளேயர், அதனால் வந்து எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் சின்ன சின்ன சர்க்கிள்கள் வரதான் செய்யும். ஸோ வந்து மயங்க் அகர்வாலுக்கு திரும்ப வாய்ப்பு கொடுக்கணும். சும்மன் கில்ல வந்து மிடில் ஆர்டரில் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கருத்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து சரியான ஒன்றா இருக்கும் அப்படின்னு நிறைய ஃபேன்ஸுமே கூட வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ ரோஹிட்டை வந்து ஓப்பனிங் இறக்கி விட்டுட்டு விகாரியை வந்து மிடில் ஆர்டரில் வந்து தூக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து கருத்து சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து பெரும்பாலும் வந்து ஆடக்கூடிய பிளேயிங் லெவனில் வந்து யார் யார் இருக்க வாய்ப்பு 99% இருக்குது அப்படின்னா, ரோஹித் சர்மா, மயங்க் அகர்வால், மூணாவது இடத்துல வந்து சும்மன் கில், நாலாவது இடத்துல வந்து புஜாரா, ஐந்தாவது இடத்துல வந்து ரஹானே, ஆறாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப் பந்த், ஏழாவது இடத்துல வந்து ரவீந்திர ஜடேஜா, எட்டாவது இடத்துல வந்து அஸ்வின், 9, 10, 11 ஆகிய மூணு இடங்கள் வந்து முகமது சிராஜ், பூம்ரா, கடைசி இடத்துல வந்து நடராஜனும், அப்படி இல்லைன்னா வந்து சைனியோ வந்து உள்ளே வருவாங்க. ஸோ இந்த 11 பேர் தான் வந்து மூணாவது டெஸ்ட் போட்டியில் ஆடுவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இது போன்ற இன்னும் பல கிரிக்கெட் சம்பந்தமான முக்கிய செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.